அமைச்சர்களுடைய மாற்றத்திற்கான அறிவிப்பு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக அரசனுடைய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. 2021 ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக இரண்டு முறை அமைச்சரவை மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலாக இருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் உட்பட 6 நபர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கூடுதலாக 4 அமைச்சர்கள் அமைச்சர்களுக்குள் இடம்பெறுகிறார்கள். 3 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியே செல்கிறார்கள். தற்பொழுது 3 அமைச்சர்கள் வெளியே செல்லக்கூடிய நிலையில கூடுதலாக ஒருவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே காலியாக இருந்ததனால் அந்த கூடுதலாக ஒருவர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. மொத்தம் தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட 35 அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனால் தற்போது வரையிலும் 34 அமைச்சர்கள் மட்டுமே இருப்பதனால கூடுதலாகவும் ஒருவர் வருவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த அமைச்சரவை மாற்றத்துடன் அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். திமுக அரசில் 2வது துணை முதலமைச்சர் என்ற ஒரு பெருமையும் அவர் பெறுகிறார். இதற்கு முன்பாக 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பு பெற்றிருந்தார். அதே போன்று தற்பொழுது இந்த ஆட்சி காலத்தில் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பு பெற்றிருக்கிறார். கூடுதலாக அவருக்கு ஒரு துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என சொல்லக்கூடிய இந்த துறை. இந்த துறை முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறை தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் அதனுடைய மேம்படுத்துவதற்குமான ஒரு துறை. இந்த துறையை தற்பொழுது முதலமைச்சர் வசம் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வசம் செல்கிறது. அதே போன்று தற்பொழுது புதிதாக வரக்கூடிய அமைச்சர்கள் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தற்பொழுது பிணையில் வெளியே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அவருடனே இதுக்கு முன்பாக அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்கள் தற்பொழுது மீண்டும் அமைச்சராக நியமனம் செய்யப்படுகிறார். அதே போன்று கோவி செலியன், அதே போன்று சேலம் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் தற்பொழுது அமைச்சராக புதியதாக அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த சூழலில் 3 அமைச்சர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல 3 அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதில் பால்வளத்துறை அமைச்சராக கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்பொழுது அந்த துறை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போன்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்பொழுது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போன்று சுற்றுலாத்துறை அமைச்சராக கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். இது மட்டும் இல்லாம கூடுதலாக 6 அமைச்சர்களுடைய துறைகள் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய இலாக்காவானது மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அவருக்கு வனத்துறை ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய அமைச்சர் மையநாதன் தற்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். அதே போன்று ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் தற்பொழுது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையானது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய வசம் இருந்தது. அந்த துறைக்கு தற்பொழுது அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மாற்றப்படுகிறார். அதே போன்று வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவந்தன் அவர்களுக்கு தற்பொழுது ஆதிதிராவிட நலத்துறையானது கொடுக்கப்படுகிறது. அதே போன்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜ கண்ணப்பனருக்கு பால்வளத்துறை அமைச்சராக தற்பொழுது நியமிக்கப்படுகிறார். அதே போன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் ஏற்கனவே 3 துறைகள் இருந்தன, அதாவது நிதி, மனிதவளம் மற்றும் மேம்பாடு. அதே போன்று தமிழ்நாடு மின்சார வாரியமும் அவரிடம் அவர் வசம் தான் இருந்தது. தற்பொழுது இந்த மின்துறை அவரிடம் இல்லை. அதே வேளையில தற்பொழுது அவருக்கு புதிதாக ஒரு துறை ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை ஆனது அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறைக்கு அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் நியமிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக அரசில் மாற்றங்கள், அந்த அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற பேச்சு இடம்பெற்றிருந்த சூழல்ல அண்மையில முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஆய்வுக்காக சென்றிருந்தார். அந்த ஆய்வுல அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்லியிருந்தார், இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது நிச்சயம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்பதை சொல்லியிருந்தார். அந்த சூழலில் இன்றைய தினம் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சருடைய பரிந்துரை கடிதம் அதிகாரப்பூர்வமாக தலைமை செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மதுரையில ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு இன்று இரவு 8 மணிக்கு அவர் திரும்பி சென்னை திரும்பியிருந்தார். சென்னை திரும்பியதும் அவருடைய அலுவல் பணியாக முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தை ஏற்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அதே போன்று ராஜேந்திரன்,
ஆவடி நாசர், கோவிச் செல்லியன் ஆகியோர் தற்பொழுது நாளைய தினம் பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுடன் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதும் இந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்கள் உள்ளவர்கள், துணை அமைச்சர் மற்றும் நான்கு அமைச்சர்கள் உட்பட உள்ளவர்கள் என்ற நிகழ்ச்சி உட்பட ஆறு அமைச்சர்களுக்கான இலாக்கா மாற்றமும் இதில் செய்யப்பட்டிருப்பது ஆளுநர் மாளிகையுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் தெரிய வந்திருக்கிறது.